Hi all, welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஜென்ரல் சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸோட ஃபிஃப்த் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நாங்கள் அந்த சீரீஸில் பைலிங்குவல் நோட்ஸ் வித் பைலிங்குவல் எக்ஸ்பிளனேஷனோட இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து இந்த சீரீஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த சீரீஸில் வந்து ஒரு பர்டிகுலர் கொஷின் எடுத்து அதோட டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனால எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து யூஸ் ஆகும். இப்போ வரப்போகிற பிசி எக்ஸாம், ஃபாரஸ்டர் எக்ஸாம், அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் எக்ஸாம், இந்த எக்ஸாமில் எல்லாத்துலேயுமே வந்து ஜென்ரல் சயின்ஸ் வந்து இனி மேஜராக வந்து ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ அதனால் இந்த சீரீஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இதோட நோட்ஸை வந்து ரெகுலராக நோட் பண்ணிட்டு இதை வந்து இந்த சீரீஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஜெர்ம் பிளாசம் தியரி வாஸ் ப்ரப்போஸ்டு பை, அந்த கொஷின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜெர்ம் பிளாசம் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சார்லஸ் டாவின், ஆகஸ்ட் வில்ஸ்மன், கிரிகர் ஜோகன் மெண்டல், ஹியூகோ டிவெரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வில்ஸ்மன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜெர்ம் பிளாசம் தியரியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்படின்னா என்ன அதுனா என்னன்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில் அனாலிசிஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சார்லஸ் டார்வின், கிரிகர் ஜோகன் மெண்டல், ஹியூகோ டிவெரிஸ் இவங்கள பற்றி பார்ப்போம். ஜெர்ம் பிளாசம் தியரி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் வில்ஸ்மன். இவர் வந்து எப்படி இது வந்து சொல்லியிருப்பார்னா இந்த தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ், இதை வந்து லமார்க் சொல்லியிருப்பார். அதாவது ஒரு கேரக்டர், ஒரு ஜென்ரேஷனில் இருக்கிற கேரக்டர் வந்து அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இன்ஹெரிட் ஆகும் அப்படின்றது தான் வந்து இந்த தியரியில் சொல்லியிருப்பார். இதை டிஸ்ப்ரூவ் பண்ணுற மாதிரி வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா ஜெர்ம் பிளாசம் தியரி வந்து ஆகஸ்ட் வில்ஸ்மன் வந்து சொல்லியிருப்பார். இதுக்காக அவர் என்ன ஆய்வுக்கு எடுத்திருப்பார் பார்த்தீங்கன்னா ரிசர்ச்க்கு ரேட்டை வந்து எடுத்திருப்பார். அதாவது ஒரு ஹெல்த்தியான ஃபீமேல் மேல் ரேட்டை வந்து எடுத்துட்டு அதோட டெய்லை வந்து கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா அதை ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிடுறாரு. அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆஃப் ஸ்ப்ரிங்கை வந்து பார்க்குறாரு. அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆஃப் ஸ்ப்ரிங் பார்த்தோம்னா வாலோட தான் வந்து அது பிறக்குது. அப்போ இந்த கேரக்டர் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகலை. அப்போ வந்து சோமாட்டிக், அதாவது பாடி ரீஜியன்ஸில் ஏற்படுற எந்த சேஞ்சஸும் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஒன்லி வந்து ஜெர்ம் செல்ஸில் வந்து, அதாவது ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் வந்து ஏற்படுற அந்த மாற்றம் தான் வந்து என்னாகுதுன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து கடத்தப்படுது. சோமாட்டிக் செல்லில் ஏற்படுற இந்த மாற்றமும் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படலை அப்படின்றது தான் வந்து இந்த ஜெர்ம் பிளாசம் தியரிங்கிறத சொல்லியிருக்காரு. இது தமிழில் பார்த்தீங்கன்னா ஜெர்ம் பிளாசம் கோட்பாடு, அதாவது வளர்க்கரு பிளாசம் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் வந்து லமார்க் சொன்ன பெற்ற பண்புகள் கடத்தப்படுதல் கோட்பாடுங்கிறது தவறானது, அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான், இதுக்கு எதிர்ப்பாக தான் வந்து சொல்லியிருப்பார் இந்த ஜெர்ம் பிளாசம் கோட்பாடுங்கிறத. இதுக்காக எலியை வந்து பயன்படுத்தி, அதாவது கிட்டத்தட்ட 20 தலைமுறையாக வந்து அந்த எலியை வந்து கண்டினியூஸாக வாழை கட் பண்ணி திரும்பி அடுத்த ஜென்ரேஷனுக்கு விடுறது, அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து ஒரு 20 தலைமுறைக்கு வந்து பயன்படுத்தியிருப்பார். இது மூலிமா அவர் என்ன சொல்லியிருப்பார்னா இனப்பெருக்க செல்ல, அதாவது ஜெர்ம் செல்ல ஏற்படுற அந்த மாற்றங்கிறது அடுத்த தலைமுறைக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படும், உடல் செல்ல ஏற்படுற அதாவது சோமேட்டிக் செல்ல ஏற்படுற அந்த மாற்றம் வந்து நெக்ஸ்ட் தலைமுறைக்கு கடத்தப்படாது அப்படிங்கிற ஒரு கோட்பாடை தான் வந்து இந்த ஜெர்ம் பிளாசம் தியரி மூலமா சொல்லியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம் அது வந்து சார்லஸ் டார்வின். இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார், நேச்சுரல் செலெக்ஷனை பற்றி சொல்லியிருப்பார், இயற்கை தேர்வு கோட்பாடை பற்றி சொல்லியிருப்பார். இவர் எந்த இவரோட புக்கான த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிற புக்கில் தான் வந்து இந்த நேச்சுரல் செலெக்ஷனை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது இயற்கை தேர்வு வழி சிற்றின தோற்றம் அப்படிங்கிற அந்த புக்கில் தான் வந்து இந்த இயற்கை தேர்வு கோட்பாடை சொல்லியிருக்காரு. அதாவது நேச்சுரல் செலெக்ஷன் இயற்கை தேர்வு கோட்பாடுங்கிறது என்னென்னா இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அது இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்கிறது தான் வந்து இந்த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது ஃபிட்டஸ்ட்டாக இருக்கிற ஒரு அனிமல் வந்து அந்த இடத்துல சர்வே ஆகி ப்ராஜனியை ப்ரொடியூஸ் பண்ணும், தகுதி பெற்றது வந்து அங்கே சர்வே ஆகி அடுத்த தலைமுறையை ப்ரொடியூஸ் பண்ணுது, இதுவே அன்ஃபிட் வந்து அந்த என்விரான்மெண்ட்னால் வந்து எலிமினேட் பண்ணப்படுது, அதை வந்து வெளியேற்றிடுது, தகுதி பெறாததை வந்து என்ன பண்ணிடுதுன்னா அந்த சுற்றுச்சூழல் வந்து வெளியேற்றிடுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த நேச்சுரல் செலெக்ஷன் இயற்கை தேர்வு கோட்பாடுங்கிறது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இதை வந்து இதை வச்சு சொல்லியிருப்பார். அதாவது ஓவர் ப்ரொடக்ஷன், இப்போ பாப்புலேஷனை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த சூழலுக்கு ஏற்ப அது தகவமைச்சு சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா
அது பாப்புலேஷனை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அதிகமாக பாப்புலேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறது சால்மன் ஃபிஷ்ஷுங்கிறது, அதோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட 28 மில்லியன் எக்ஸை வந்து அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா. இப்போ அந்த சுற்றுச்சூழல் நல்ல இருந்துச்சு, அது வந்து நல்லா அதில் சஸ்டெயின் ஆகி வளர்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா, அது கிட்டத்தட்ட வந்து அந்த கடல் ஃபுல்லாகவே அது ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மாதிரி நல்ல இந்த மாதிரி 28 மில்லியன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட கொஞ்சம் ஜென்ரேஷன்லேயே வந்து அந்த கடல் ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபிஷ்ஷாக வந்து இருக்கிற அளவுக்கு கூட வந்து அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ எலஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து கம்மியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இருக்கிறதுலே வந்து கம்மியாக வந்து அடுத்து அதாவது யங் ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிறது எலஃபண்ட். அதோட தலைமுறையில் பார்த்தீங்கன்னா, அதோட வாழ்நாளில் 6 யங் ஒன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி பார்க்கும்போது ஒரு கணிச்சு சொல்லியிருக்காங்க, ஒரு 750 வருஷம் வந்து அது கண்டினியூஸாக வாழ்ந்துச்சு, அடுத்தடுத்த ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட 6 மில்லியன் வந்து அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் தமிழில் வந்து மிகை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மிகை இனப்பெருக்கம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்னால் வாழ்க்கை போராட்டம், இதுதான் வந்து ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். இதை மூணாக பிரிக்கிறாரு. என்னென்னா, இன்ட்ரா ஸ்பீசிஸில், அதாவது இன்ட்ரா ஸ்பீசிஸ்னால் அந்த ஸ்பீசிஸ்க்குள்ளாரையே, சிற்றினங்களுக்குள்ளாரையே. இப்போ ஹியூமன் வந்து ஹியூமன்கிட்டயே வந்து சண்டை போட்டுக்கிறது, போராட்டம் பண்ணிக்கிறது. இப்போ லேண்ட் இஷ்யூஸ்லாம் நிறையா நடக்கும், ஏன் நிலத்தில் வந்து அவன் வந்துட்டான், ஏன் நிலம் இது வரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த இன்ட்ரா ஸ்பீசிஸ் ஸ்ட்ரகிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்டர் ஸ்பீசிஸ் ஸ்ட்ரகிள், அதாவது சிற்றினங்களுக்கு இடையே அப்படிங்கும் போது, எக்ஸாம்பிளாக வந்து இப்போ ஹியூமனும் எலஃபண்ட்டும் வச்சுக்கலாம். இப்போ எலஃபண்ட்டு ஹியூமன் பார்க்கும்போது, இப்போ இவங்க காடுகள் அழிக்கிறதுனால அது என்ன பண்ண ஆரம்பிச்சிருது, விவசாய நிலத்துக்குள்ளார வர ஆரம்பிச்சிருது. அப்போ இது இவங்களுக்குள்ளார ஒரு போராட்டம் கிரியேட் ஆகுது. இதுதான் வந்து இன்டர் ஸ்பீசிஸ் ஸ்ட்ரகிள்னு சொல்கிறாங்க, அதாவது சிற்றினங்களுக்கு இடையேயான போராட்டம். அடுத்து வந்து என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல்னால. இப்போ சுற்றுச்சூழல்னால பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா டிசாஸ்டர்லாம் வர்றது இந்த மாதிரி இதெல்லாம், இப்போ நிலநடுக்கம், சுனாமி இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து இந்த என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் ரிலேட்டடாக வர்றது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன சொல்கிறாருன்னா, யூனிவர்சல் அக்கரன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், அதாவது மாறுபாடுகள் தோன்றுறது. இப்போ ஒரே வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிக்குள்ளாரையே இருக்கிற மாறுபாடுகள், ட்வின்ஸ்குள்ளாரையே இருக்கிற மாறுபாடுகள், இதை பற்றிலாம் சொல்கிறதான் வந்து இந்த மாறுபாடுகள் தோன்றுதல், அதாவது வேரியேஷன்ஸ் வந்து அக்கர் ஆகிறத பற்றி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன், அதாவது இயற்கை தேர்வு வழி சிற்றின தோற்றம் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபிட்டஸ்ட் தகுதியானது வந்து வாழ்கிறது, தகுதி இல்லாதது வந்து அந்த சுற்றுச்சூழல்னால் எலிமினேட் பண்ணப்படுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கோட்பாட்டில் வந்து அவர் சொல்லியிருப்பார். அதாவது இயற்கை தேர்வு கோட்பாடு, நேச்சுரல் செலெக்ஷன் தியரி, யார் சொல்லியிருக்காருன்னா சார்லஸ் டார்வின் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பார்க்க போகிறவர் வந்து பார்த்தோம்னா ஹியூகோ டிவிரிஸ், அதாவது இவர் யார் என்ன சொல்லியிருப்பார்னா மியூட்டேஷன் தியரியை பற்றி சொல்லியிருக்காரு, அதாவது திடீர் மாற்ற கோட்பாடு. அப்படின்னா இப்போ இது இவர் எந்த பிளான்ட்டில் இதை ட்ரை பண்ணியிருக்காருன்னா, ஈவினிங் ப்ரைம் ரோஸ் பிளான்ட்டுங்கிறது. ஓகேவா? அந்தி மந்தாரை பிளான்ட்டில் தான் வந்து இவர் இதை ட்ரை பண்ணியிருக்காரு. இனோதீரா லமார்க்கியானா அப்படின்னு சொல்லிட்டு இதோட சயின்டிஃபிக் நேம் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது மியூட்டேஷன் தியரி அப்படின்னா என்னென்னா, சடனாக ரேண்டம் சேஞ்சஸ் வந்து அக்கர் ஆகிறது ஒரு ஆர்கனிசமில், திடீர்னு ஏற்படுற அந்த சீரற்ற உடனடியாக ஏற்படுற அந்த மாற்றம், அது வந்து ஜெனட்டிக்காக இருக்காது, மரபு கடத்தல அதில் வந்து பங்கேற்காத அந்த மாற்றங்கள் வந்து உயிரினங்களில் ஏற்படுறது தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா திடீர் மாற்றம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இந்த திடீர் மாற்றம் வந்து நியூ ஸ்பீசிஸ், ஒரு புதுசாக ஒரு ஆர்கானிசம் வந்து உருவாகிறதுக்கு வந்து இது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், இந்த மாதிரி நடக்கிற இந்த சேஞ்சஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும்னு சொல்கிறாரு. அது மாதிரி இது வந்து நேச்சுரல் செலெக்ஷனுக்கும் வந்து உட்படும், அதாவது இயற்கை தேர்வுக்கு உட்படுது, அதாவது தகுதியாக இருக்கிறது வந்து அந்த இடத்துல வாழ்ந்துக்குது அதுக்கும் வந்து இது உட்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து மியூட்டேஷன் தியரி. இது யார் சொல்லியிருக்காருனா ஹியூகோ டிவிரிஸ் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து யாரை கொடுத்துருக்காங்கன்னா கிரிகர் ஜோஹன் மென்டர். இவர் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், மரபியலோட தந்தைன்னு சொல்லிட்டு கிரிகர் ஜோஹன் மென்டலில் சொல்லுவார் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லியிருப்பார்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி, பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டியை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேவா? மரபு பண்பை பற்றி, மரபு பண்பு கடத்தப்படுறதை பற்றி வந்து அதோட கொள்கையில் தான் வந்து இந்த கிரிகர் ஜோஹன் மென்டல் வந்து சொல்லியிருப்பார். எந்த பிளான்ட்டில் சொல்லியிருப்பாருன்னா பட்டாணி, பைசம் சட்டைவம் பட்டாணியில் தான் வந்து இவர் ஆய்வு நடத்தி சொல்லியிருப்பார்.
கிட்டத்தட்ட வந்து 9 வருஷம் வந்து இந்த ஆய்வை கண்டினியூ பண்ணிட்டு 7 பண்புகளை வந்து சொல்லியிருப்பார். 9 வருஷம் வந்து 1000 பிளான்ட்ல வந்து 1000 பைசம் சட்டையம் பிளான்ட்ல வந்து இந்த ஆய்வை மேற்கொண்டிருப்பாரு. கிட்டத்தட்ட 34 வெரைட்டிஸ்ல வந்து இது வந்து ட்ரை பண்ணியிருப்பாரு. இவர் இதுலேருந்து என்ன சொல்லியிருப்பார்னா, ஒரு கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து இவர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஒரு பண்பு வந்து மரபு பண்புறது அடுத்த தலைமுறைக்கு, ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது அப்படிங்கிறத வந்து இவர் சொல்லியிருப்பார். அந்த 7 பண்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்டோட உயரம், அப்புறம் விதையோட வடிவம், அப்புறம் விதையோட நிறம், கனியோட வடிவம், கனியோட நிறம், அப்புறம் மலரோட நிறம், அப்புறம் மலரோட அமைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு 7 பண்புகளை வந்து இதில் வந்து அவர் சொல்லியிருக்கார். ஓகேவா? இப்போ இந்த 7 பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கடத்தப்படுதுன்னா, டாமினன்ட் ரிசஸிவ்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டாமினன்ட் பண்பு தான் வந்து விசிபிளாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும்போது. எப்படி விசிபிளாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், இது விசிபிளாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. இதுவே வந்து ரிசர்சிவ் வந்து ஷோ பண்ணாது, அது வந்து அடுத்த ஜென்ரேஷனில் வந்து இது பண்ணாது. இப்போ இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக வந்து இது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். இப்போ கேரட் இருக்குன்னா கேரட் பொரியல் வந்து நம்ம சாப்பிடும்போது ஸ்வீட்டாக இருக்கும். இதுவே வந்து பிட்டர் கார்டன் பார்த்தீங்கன்னா அது சாப்பிடும்போது நமக்கு எப்படி தெரியும், கசப்பு தன்மை தெரியும். இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பொரியல் பண்ணும்போது, அப்போ அந்த பொரியல் பார்க்கும்போது எப்படி இருக்கும், கசப்பு தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்வீட்டை வந்து அது டாம் இது பண்ணிட்டு ஸ்வீட் அந்த இடத்துல வந்து என்ன ஆகிடுது, கேரட் வந்து ரிசர்சிவ் ஆகிடும். இந்த நமக்கு விசிபிளாக அந்த இடத்துல வந்து நமக்கு சாப்பிடும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா பிட்டர் தான் தெரியுது. அப்போ இந்த கசப்பு தன்மை தான் அங்கே டாமினண்ட்டாக இருக்குது. இதை தான் வந்து சொல்லியிருக்காரு. டாமினன்ட் கேரக்டர் தான் வந்து விசிபிள் ஆகுது, ரிசர்சிவ் வந்து அந்த இடத்துல ஷோ பண்ண மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஓங்கு பண்பு தான் வந்து தெரியும், ஒடுங்கு பண்பு வந்து நமக்கு உணர முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுபடி தான் வந்து இந்த பிளான்ட்டில் வந்து அவர் எப்படி பண்ணுனா, தண்டுன்னு பார்க்கும்போது அது எப்படி சொல்லியிருக்காருன்னா, நெட்டை குட்டையாக இருக்கும். ஓகேவா? நெட்டைனா வந்து ஓங்கு பண்பு, குட்டைனா ஒடுங்கு பண்பு. அந்த மாதிரி லாங்கு ஷார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெம்லையும், விதையில் பார்க்கும்போது உருண்டையாக இருக்கலாம், ரவுண்டாக இருக்கலாம், சுருங்கியதாக இருக்கலாம், அதாவது ரிங்கிள்டாகி இருக்கலாம். அது மாதிரி விதையில் அதோட கலர் பார்க்கும்போது மஞ்சள் கலரில் இருக்கலாம், பச்சை கலரில் இருக்கலாம். கனி பார்க்கும்போது, ஃப்ரூட் பார்க்கும்போது நல்லா உப்பி இருக்கலாம், அப்படிலன்னா அது வடிவம் எப்படி இருக்கலாம், இறுகியதாக இருக்கலாம், அதாவது இன்ஃப்ளாட்டடாக இருக்கலாம், அப்படின்னா கன்ஸ்ட்ரிக்டடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கனியோட கலர் பார்க்கும்போது பச்சை கலரில் இருக்கலாம் ஓங்கு பண்பு, ஒடுங்கு பண்புனா மஞ்சள் கலரில் இருக்கும். மலர்னா ஊதா கலரில் வந்து அதோட கலர் இருக்குது, மலரோட கலர் வந்து ஓங்கு பண்புனா ஊதா கலர்லேயும், ஒடுங்கு பண்பு வந்து வெள்ளை கலர்லேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மலரோட அந்த எந்த இடத்துல இருக்குது அமைவிடம் பார்க்கும்போது நுனியில் வந்து இருக்கலாம் ஓங்கு பண்புனா, கோணம் டெர்மினல் அதாவது டெர்மினலில் வந்து ரிசஸிவ்னாக இருக்கும், டாமினட்னா ஆக்சிலரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இதை வச்சு தான் ஒரு 3 லா வந்து சொல்லியிருப்பார். என்ன லான்னு சொல்லிட்டு இந்த லாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து லா ஆஃப் டாமினன்ஸ், ஓங்கு தன்மை விதி, லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட், தனித்து பிரிதல் விதி, லா ஆஃப் செக்ரிகேஷன், சார்பின்றி ஒதுங்குதல் விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லா வந்து இது மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாருன்னு நம்ம இப்போ பார்த்தோம், அதாவது கிரிகர் ஜோகன் மெண்டல் வந்து பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டியை பற்றி சொல்லியிருப்பார். அடுத்து வந்து ஹிக்கோ டிவரிஸ் வந்து மியூட்டேஷன் தியரி, திடீர் மாற்று கோட்பாடு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் சார்லஸ் டார்வின் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வு கோட்பாடு சொல்லியிருக்காரு. இப்போ ஜெர்ம் பிளாசம் தியரியை வந்து சொன்னவர் வந்து ஆகஸ்ட் வைஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 தியரியை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். இது வந்து இந்த தியரிஸ் வந்து நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏதாவது மாற்றி கூட கேட்கலாம். அதனால் இந்த தியரிஸை வந்து ஒரு வாட்டி வந்து நல்லா நோட் பண்ணிட்டு நல்லா ஞாபகம் வச்சுட்டு டெய்லி வந்து ரிவைஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கலாம். எல்லா எக்ஸாமுக்கும் இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பைலிங்குவலாக வந்து கரண்ட் அஃபேர்ஸோட நோட்ஸ் வந்து டெய்லி வந்து போஸ்ட் பண்ணிட்ருக்கோம். அதையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.